உலக தமிழ் அன்பர்களுக்கு வணக்கம். நாளும் ஒரு தமிழ்ச்சொல் என்னும் தொடரில் கற்றுத்துறைப்போதல் என்னும் சொல்லை இன்று காண்போம். கற்றுத்துறைப்போதல் என்றால் என்ன? இப்போது யாராவது இடமாவது பேசும்போது அவர்கள் பெரிய எக்ஸ்பர்ட் என்கிறார்கள். மிக தேர்ந்தவர், அவரை விட கெட்டிக்காரர் யாருமே இல்லை குறிப்பிட்ட ஒரு துறையில். அந்த கல்வித்துறை பல, இப்பொழுது பல்கலைக்கழகங்களில் எத்தனையோ துறைகள் இருக்கின்றன. அந்த துறைகளெல்லாம் வல்லுநர்கள் வெளிவருகிறார்கள். அவர்களுக்கெல்லாம் முனைவர் பட்டம், பிஎச்டி, டாக்டர் பட்டம் என்றெல்லாம் கொடுத்து அவருடைய கல்வி சிறப்பை காட்டுகிறார்கள். இவ்வளவு சிறப்பு பெற்றவர் என்று பழங்காலத்திலே மிகப்பெரிய கல்வி திறமை உடையவர்கள், துறை போக கற்றவர்கள். அந்த துறையில் அவனுக்கு மேல் உயர்ந்தவன் யாருமே இல்லை, அவன்தான் வல்லுநன். அந்த துறையிலேயே அந்த படிப்பு துறையில் வல்லுநனை அவன் துறை போக கற்றவன் என்று சொல்வார்கள். அது கணிதமாக இருக்கலாம், வானநூலாக இருக்கலாம், மருத்துவமாக இருக்கலாம். இப்படிப்பட்ட துறைகள் 21 துறைகள் பழங்காலத்தில் இருந்திருக்கின்றன. அந்த 21 துறைகளிலும் தனித்தனி கல்வி வல்லுநர்கள் இருந்திருக்கிறார்கள். அந்த துறை போக கற்றலுக்கு உள்ளூரிலே ஒருவன் ஆசிரியர் கிடைக்கவில்லை, கல்வி நிலையம் கிடைக்கவில்லை என்றால் எந்த ஊர் இருக்கிறதோ அந்த ஊருக்கு போவான். திருமணம் ஆன பிறகு கூட கல்வி கற்க 3 ஆண்டுகள் மனைவியை பிரிந்து செல்லலாம் என்று தொல்காப்பிய சொல்லியிருக்கிறார். எனவே தொல்காப்பிய கருத்துப்படி திருமணம் ஆன பிறகு கூட தமிழ்நாட்டு இளைஞர்கள் கல்வி கற்க போயிருக்கிறார்கள் என்று தெரிகிறது. கற்றுத்துறை போயவன் என்று சொல்வார்கள். அதை சொல்லும்போதே திருவள்ளுவர் யாதானும் நாடாமால் ஊராமால் இன்னொருவன் சாந்துணையும் கல்லாதவர். கல்வி என்பது இளமையில் கற்று ஒரு பட்டம் பெறுவது அல்ல, நீ இறக்கும் வரையில் ஆராய்ச்சி செய்து கொண்டே இரு, மேன்மேல் படித்து கொண்டே இரு, உன் துறையில் நீ வல்லவனாகிக் கொண்டே இரு என்று சொன்னார். அந்த காலத்தில் கற்றோர்கள் எப்படி இருந்தார்கள் என்றால், கற்றோர் அறியா அறிவினர், கற்றோர்க்கு தாம் வரம்பாகிய தலைவி. குறிப்பிட்ட ஒரு கணக்கு என்று வைத்து கொண்டால், கணக்கில் யார் யார் வல்லுநரோ, உலகில் யார் யார் வல்லுநரோ, அந்த எல்லா வல்லுநரை விட தான் வல்லுநன் என்று ஒருவன் நிறுவிக்காட்டுவான். அதைத்தான் கற்றோர் அறியா அறிவினர், கற்றோர்க்கு தாம்பரம்பாகிய தலைமையர் என்று சொல்வார். புலத்துறை முற்றிய கூடலூர் கிழார் என்ற ஒரு புலவரை பற்றி தங்க இலக்கியத்தில் காண்கிறோம். புலத்துறை முற்றியது என்றால் அந்த துறையில் அவர்தான் வல்லுநர், அவரை மீறி வெறும் புலனுடையவன் யாருமே இல்லை. இதை அயலாம் அறிந்த அறிஞர்கள் தாமும் இதேன்னு ஒரு துறையில் மேல் வர வேண்டும் என்று அந்த 21 கல்வித்துறைகளிலே ஒரு பாடல் எழுதும் துறை என்று வைத்துக் கொள்ளுங்கள். சிறந்த புலவனாகி பாட்டு எழுதும் துறை, எந்த யாப்பில் வேண்டும் சொன்னாலும் அதன்படி பாட்டு எழுதும் திறமை இருந்தால் அதை கவியரங்கு ஏறியவன் என்று சொல்வது. சங்க இலக்கியங்களிலே பல மன்னர்கள் கவியரங்கு ஏறியவர்களாக இருந்தார்கள். தமிழரசர்கள் கவியரங்கு ஏறியதாக இருப்பதை பார்த்து சாதவாகன் மன்னர்கள் கூட சிலர் கவியரங்கு ஏறியவர்களாக இருந்தார்கள். காதா சப்தசதி என்ற நூலை தொகுத்த ஹாலன் என்ற மன்னன் கவியரங்கு ஏறியவன் என்று ஆந்திரை இலக்கணத்திலே சொல்லிக் கொள்கிறார்கள். கவியரங்கு ஏறுதல் என்ற ஒரு மரபை உலகத்திற்கு அறிமுகப்படுத்தியவர்கள் தமிழர்கள். புலவர்களைப் போலவே கற்றவர்களைப் போலவே தாமும் பல துறைகள் வல்லவராக வேண்டும் ஆற்றல் அரசர்களுக்கு இருந்தது. அரசர்களையும் வாழ்நாள் முழுவதும் மாணவர்களாக மாற்றிய ஒரு திறமை யாருக்கு என்றால் தமிழ்நாட்டில் ஒரு உயர்ந்த கல்வியாளர்களுக்கு இருந்தது. இந்த கவியரங்கு ஏறியது மட்டும் அல்லாமல் பல்வேறு துறைகளிலே புலமை பெற்ற அரசர்கள் இருந்தார்கள். சேரநாட்டு மன்னன் ஒருவனை பார்த்து ஒரு புலவர் சொல்கிறார், தொலையா கற்ப. கற்ப என்றால் கல்வி கற்றவனே. தொலையா கற்பனை ஏராளமாக படிச்சிருக்கார், எதை கேட்டாலும் சொல்லுகிறார், எதற்கும் விளக்கமும் சொல்லுகிறார். கல்வி கேள்வி ஆகிய இரண்டிலும் சிறந்தவர்கள். கேள்வி அறிவு என்னென்றால் குறிப்பிட்ட சொல்லுக்கு பிற யாராவது தவறாக பொருள் சொல்லியிருக்கலாம், அது சரியான விளக்கத்தை சொல்லும் ஆற்றல் பெற்றவர். இவர் எங்கிருந்து பெற்றார்? கேள்வி அறிவால் பெற்றார். பல அறிஞர்களோடு பேசி உரையாடியதனாலே பெற்றார். எனவே கல்வி அறிவும் கேள்வியும் நிறைந்த மன்னனாக இருந்ததால் அவனை தொலையா கற்ப என்று சொல்லியிருக்கிறார்கள். கல்விக்கு இவர்கள் எவ்வளவு முதலிடம் கொடுத்தார்கள் தமிழர்கள் என்று தெரிகிறது. முத்தமிழும் கற்று மெழுங்கும் முழங்கும் மெய் ஞானிக்கு சத்தங்கள் ஏதுக்கடி என்று குடும்பச்சித்தர் கூட பாடியிருக்கிறார். இதிலிருந்து உற்றுழுதையும் உருபொருள் கொடுத்தும் கற்று கல்வி வல்லவராக மக்களையெல்லாம் மாற்ற வேண்டும் என்ற ஒரு முயற்சியில்
தமிழர்கள் இறங்கியிருந்தது பெருமைப்படத்தக்கதாக இருக்கிறது. நாம் மட்டுமா பெருமைப்பட்டோம்? மேலாட்டார்கள் பெருமை பெற்றார்கள். இப்பொழுது நம் இளைஞர்கள் லண்டனில் போய் படித்துவிட்டு வந்தார். ஆக்ஸ்போர்ட் பள்ளி மாணவர் இவர் அமெரிக்காவில் போய் படித்துவிட்டு வந்தார். நாம் பெருமையாக இன்று கருதுகிறோம். ஆனால் அந்த காலத்தில் அப்படி இல்லை. கிரேக்கர்களும் ரோமர்களும் அரேபியர்களும் தமிழ்நாட்டுக்கு வந்து கற்றுக்கொண்டு போவதை பெருமையாக கருதினார்கள். கிரேக்கர்கள் தமிழ்நாட்டுக்கு பல்வேறு கல்விகளையும் சிறும் கற்றுக்கொள்வதற்காக மாணவர்களை அனுப்பியிருக்கிறார்கள். மருத்துவம், கணிதம் பல்வேறு துறைகளை கற்றுக்கொள்வதற்கு கிரேக்க நாட்டு மாணவர்கள் தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கிறார்கள். ரோமர்கள் வந்திருக்கிறார்கள், சீனர்கள் வந்திருக்கிறார்கள், அரேபியர்கள் வந்திருக்கிறார்கள். இது வணிகம் மட்டும் அல்லாமல் தமிழ்நாட்டிலிருந்து 20 பல்வேறு கல்வித்துறைகளிலே சிறந்த அறிவுகளை அவர்கள் கொண்டு போக வந்திருக்கிறார்கள். அலெக்சாண்டருடைய ஆசிரியர் அலெக்சாண்டர் ஒருவரை சொன்னாராம், நீ பெரியவனாகி மணிமுடி சுட்டி வெளிநாடுகளுக்கு போனால் தவறாமல் இந்தியாவுக்கு போ. இந்தியாவிலே என்பவிலே நிறைய கல்வி அறிவு நிறைவேறியிருக்கிறது. பல்வேறு துறைகளிலே வல்லவர்கள் இருக்கிறார்கள். இந்தியாவினுடைய, அதாவது குறிப்பாக தென்னிந்தியாவில் உள்ள கல்வி அறிவை நீ கிரேக்கத்திற்கு கொண்டு வர வேண்டும் என்று அவருடைய ஆசிரியர் சொன்னதாக சொல்லுவார்கள். அந்த அளவிற்கு வெளிநாட்டவர்கள் நம் தமிழ்நாட்டை கல்வியில் சிறந்த தமிழ்நாடு என்று ஒப்புக்கொள்ளுகின்ற ஒரு வகையிலே கல்வி மேம்பாட்டை தமிழகம் எழுதியிருந்தது என்பதை இந்த கற்றுத்துறை போதல் என்ற சொல்லிலிருந்து நாம் அறிகிறோம்.